வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ், இது நம்மளுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தானா, இது எப்படிலாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம், அதை டிஸ்டிங்கிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எந்த விதமான ஹராஸ்மெண்ட்க்கும் ஒர்க் பிளேஸில் அனுமதி கிடையாது. அது மென்னாக வேணா இருக்கலாம், விமனாக இருக்கலாம், விக்டிம் வந்து யாராக வேணாலும் இருக்கலாம். ஹராஸரும் பார்த்திங்கன்னா யாராக வேணாலும் இருக்கலாம். ஒரு விமன் வந்து மென்னை ஹராஸ் பண்ணலாம், அதே மாதிரி மென்னும் விமனை ஹராஸ் பண்ணலாம், ஆர் விமன் விமனையும் ஹராஸ் பண்ணலாம். ஹராஸ்மெண்ட் வந்து எங்கே வேணாலும் நடக்கலாம், ஒரு ஒர்க்லேயோ, ஒர்க் ஸ்பேஸ்லேயோ, இல்லாட்டி ஒரு ஸ்பான்சர்ட் ஈவெண்ட்ஸ்லேயோ, இல்லாட்டி அப்ராட் ட்ராவல்லையோ, எங்கே வேணாலும் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்கெல்லாம் நம்ம கவர்மெண்ட் வந்து விசாகா கைட்லைன்ஸ் அப்படின்னு சில நார்ம்ஸை வந்து செட் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் நம்ம எம்ப்ளாயீஸை சப்போர்ட் பண்ணுறோம். நம்ம கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் நம்மளோட விருப்பம் இல்லாமல், நம்மளோட பெர்மிஷன் இல்லாமல் நம்மளை தொட்டு பேசுறது, சகஜமாக பழகிறோங்கிற பேரில் நம்மளை அங்கே இங்கே தொடுறது, அதிகாரத்தை யூஸ் பண்ணி சில செக்ஷுவல் ஃபேவர்ஸ் கேட்குறது, எக்ஸாம்பிள் ப்ரொமோஷன், பே ரைஸ், அப்ராட் ட்ரிப் இதெல்லாம் தருவேன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறது, காம்ப்ளிமெண்ட்டுங்கிற பேரில் நெருடலான சில விஷயங்களை சொல்கிறது, இப்படி இருக்க அப்படி இருக்க அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து வேர்பல் ஹராஸ்மெண்ட். அடல்ட் ஓரியன்ட் கண்டென்ட்டை நம்ம முன்னாடி டிஸ்பிளே பண்ணுறது, ஒரு ஏஜோக் சொல்கிறதோ, ஒரு மொபைலில் வீடியோ ஃப்ளாஷ் பண்ணுறதோ, நியூட் பிக்சர்ஸ் காமிக்கிறதோ. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு அன்வெல்கம் ப்ராக்டிஸ், ஃபிசிக்கல், வேர்பல், நான் வேர்பல், எல்லாமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். ஸோ இதுக்கு என்ன ப்ரிவென்ஷன்னா, நம்ம சைலண்ட்டாக இருக்கக்கூடாது. எய்தர் நம்ம ஒப்பீனியனாக அவங்கக்கிட்ட டைரெக்டாக சொல்லணும், ஆர் நம்ம கன்சர்ன் பர்சன்கிட்ட ரைஸ் பண்ணணும். ஸோ விசாகா கைட்லைன்ஸ் வந்து இன்டர்னல் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆஃபீஸ்லேயும் அந்த இன்டர்னல் கமிட்டி கண்டிப்பாக இருக்கணும், அவங்கக்கிட்ட நம்ம ரைஸ் பண்ணணும். எம்ப்ளாயர்ஸும் இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரெகுலர் மீட்டிங்ஸ் அண்ட் ரெகுலர் ஒன் டு ஒன் செஷன்ஸ் எல்லாம் நடத்தணும். ஸோ இதை வெளியே சொல்லாத வரைக்கும் இந்த ஹராசரும் ஸ்டாப் பண்ண போகிறதில்ல, அவங்களுக்கும் ஒரு பயமும் இருக்க போகிறதில்ல. ஸோ நம்ம அதை வெளியே சொன்னால் தான் ஃபர்தராக ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ எந்த விதத்துலேயும் எந்த விதமான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டையும் நம்ம டாலரேட் பண்ணிக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஜீரோ டாலரன்ஸ் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. விழிப்போடு இருங்க, விழிப்புணர்வை உருவாக்குங்க, நெசசரி ஆக்ஷனை எடுங்க, கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.